கோவிந்தன் யார் தெரியுமா? வன்னிய சமூகம், குறவ சமூக மக்களுக்காக போராடின கோவிந்தன் யார் தெரியுமா? அவர் வன்னிய சமூகம். ஏ மடப்பையில, அவர் வன்னியர் இல்லை, அவர் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டதுனால தான் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்க குறவ சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது போய் நிற்கிறார். குறவ சமுதாய மக்களுக்காக வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கோவிந்தன் என்கிறவர் வந்து திருமணமே செஞ்சுக்காமல் இருந்தார். அவர் அதுக்காக செஞ்சுக்காமல் இல்லை. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சாதி வீரர்கள், அது பாமகவை சேர்ந்தோட இருக்கலாம், எனக்கு தெரியல, அவர்கள் மிரட்டலால் தான் அவர் வந்து திருமணமே செஞ்சுக்காமல் இருக்கார். ஒரு காட்சி வச்சிருக்கக்கூடாது. இன்னும் கூடலாம் சொல்கிறார், அந்த இயக்குனர் வந்து தமிழர் இல்லாதவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். இது வந்து இரண்டு சமூகங்கள் கிடையாது, அல்லது தமிழ் சமூகம் அவர் சொல்கிற தமிழ் சாதியில் கிடையே முரணை உண்டாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அந்த ரெண்டு மூணு நிமிஷம் காட்சி தமிழ் சமூகத்துக்கிடையே முரணை உண்டாக்குதான். ஆனால் ரெண்டு படம் இல்லை, நீங்கள் அதில் வந்து வன்னியராக இருந்தால் வன்னியில் காட்டும்பா அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா, அந்த அளவு நான் பாராட்டுறேன். ஆனால் வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள், தன்னை அந்த சமூகத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி காமிக்கிற ஒரு ஆள் வந்து தொடர்ந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பேசும்போது அண்ணன் அதை கண்டிச்சிருக்கணும். இந்த யமோகன் என்கிற ஒரு இயக்குனர், வன்னிய சமூகத்துக்கு தன்னை அடையாளமாக இல்லை அத்தாரிட்டியாக காமிச்சுட்டு ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு சமூகத்தை வந்து இழிவுபட்ட மாதிரி காட்சி வச்சுருக்காரு. இது இரண்டு சமூகங்களுக்கிடையே முரணை உண்டாக்கலையா? இது அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு தெரியலையா? இது என்னுடைய கேள்வி. பழங்குடி சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, பழங்குடி மக்களை இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜாதிக்காரனும், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், எல்லாராலேயுமே பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வன்னிய சமூகம் வந்து டாமினேட்டிங் செஞ்சதே இல்லை பழங்குடி மக்களை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. இவர் சார்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஐயா ஆறுமுகம் ஓதுவார அந்த பார்ப்பனம் கூப்பிட்டு அடிச்சே வரட்டுச்சு, நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாது, நீ எப்படி திருச்சிற்றம்பலம் பாடலாம், நீ வன்னியரு, நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியே தான் அடித்தான். எங்கே போன நீ, எங்கே போயிருந்தீங்க? இப்போ ருத்ரதாண்டவம் அந்த படத்தில் அவர் நேரடியாக தோழர் திருமுருகன் காந்தி, அண்ணன் திருமாவளவன், இன்னும் கம்யூனிஸ்ட்டுகள், தமிழ் தேசியவாதிகள் இப்படி நேரடியாக வந்து அவர் காட்சிப்படுத்துகிறார். என்ன காட்சிப்படுத்துகிறாருன்னா, இவங்க கஞ்சா வைக்கிறாங்கன்ற மாதிரி காட்சிப்படுத்துறாரு. எந்த அடிப்படையில் இப்படி காட்சி வைக்கிறார்? ஜெய்பீம் திரைப்படங்கிறது வந்து ஏகோபித்த எல்லோருடைய ஆதரவு பெற்றிருந்தது. ஆனால் கூடவே சர்ச்சையும் தற்போது கிளம்பி இருக்கிறது. என்னன்னாக்க, திரௌபதி ருத்ரதாண்டவம் படத்தை எடுத்த இயக்குனர் மோகன்ஜி வந்து அந்த படத்து மேலே கடுமையாக விமர்சனிச்சிருக்காரு. இது வந்து திட்டமிட்ட சதிங்கிறாரு. வன்னியர் குலத்து மேலே வேணுமென்றே ஒரு கால் புரட்சியோடு அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அந்த காரணங்கள் ருத்த அந்த அக்கடி கொண்டத காரணம் வந்து ஒரு சர்ச்சைக்கு விஷயமா மாறி இருக்குது. இப்போ அவர் பேசும்போது எல்லா பக்கம் மயிலாக மாறி இருக்கு. இது குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர், அந்த படத்தை தயாரித்த நடிகர் சூர்யா ஜோதி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னே நிறைய படங்கள் வந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் உயர்த்தியும் பட்டியல் சமூக மக்களை வந்து இழிவாக காட்டுற போக்கு பல படங்களில், எஜமான், நாட்டாமை, இப்படி சின்ன கவுண்டர், இப்படி நிறைய படங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் இந்த ஒரு 10 ஆண்டுகளில் நிறைய முற்போக்கான படங்கள், அதாவது ஒடுக்கப்படுகிற சாதியின் பிறால் ஒடுக்கப்படுகிற மக்களோட வலியையும் துயரத்தையும் காட்டுற மாதிரியான படங்கள், தோழர் சுசீந்திரன், தோழர் வெற்றிமாறன், தோழர் ரஞ்சித், தோழர் மாரி செல்வராஜ், இப்படியான இயக்குநர்கள் வந்திருக்காங்க. நிறைய படங்களை சொல்லலாம், வெண்ணிலா கபடி குழு, மாவீரன் கிட்டு, ரஞ்சித் இயக்க மெட்ராஸ் திரைப்படம், அசுரன் திரைப்படம், பரியேறும் பெருமாள் திரைப்படம், சமீபத்தில் கர்ணன் திரைப்படம், இப்படி இது எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட அந்த வழிகளை வேதனைகளை காட்டுற படமாக இருந்தது. இதெல்லாம் வந்திருந்தால் கூட எல்லோரையும், எல்லாராலும் ஒடுக்கப்படுகிற சமூகமாக எது இருக்குதுன்னா பழங்குடி சமூகங்கள் தான் இருக்கிறாங்க. அந்த பழங்குடி சமூகங்களை சமூக மக்களை பற்றின திரைப்படங்கள் எத்தனை வந்திருக்குது, அவங்களோட வழிகளை வேதனைகளை காட்டுற மாதிரி படங்கள் வந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்தளவுக்கு வந்ததில்லை. அப்படி வந்த திரைப்படம் தான் இந்த ஜெய்பீம். இது வந்து ஒரு அற்புதமான காட்சிகள்லாம், அந்த முதல் காட்சியெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது சொல்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். நிஜத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க. சிறையிலேருந்து வெளியே வரும்போது, குறவரா நீ இங்கே நில்லு, தேவரா நீங்கள் போங்க, இருவரா நீ இங்கே நில்லு, வன்னியரா நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்கிறது இருக்கு இல்லையா. அந்த குறவர், இருளர் போன்ற பழங்குடி மக்களை வந்து திருடா காட்டுற போக்கு இருக்கு இல்லையா. இது இப்போ வரைக்கும் 2021லேயும் தொடருது. பல அதிகாரிகள் செஞ்சிட்ருக்குறாங்க, காவல்துறை அதிகாரிகள். இதை நேரடியாக நான் பார்த்துருக்குறேன். இதுக்காக போராடுற பல போராளிகள் இங்கே இருக்கிறாங்க. அதை அப்படியே காமிச்சதுக்கு நம்ம வந்து பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே நான் வந்துடுறேன்.
இயக்குனர் மோகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து இந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருனா, அந்த காட்சியில் அந்த வில்லனாக காட்டப்படுற நடிகர் இருக்கிற காட்சியில் அக்னி சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும், இது வந்து வன்னிய சமூகத்துக்கு எதிரான படம், இதுக்கு ஒரு பெரிய வன்மம் இருக்குது, வன்மத்தோடு தான் அந்த காட்சியை வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவருடைய படங்கள் இருக்குல்ல, இதுக்கு முத திரௌபதி, அதுக்கடுத்து ருத்ரதாண்டவம் அப்படிங்கிற படம், அந்த ரெண்டு படம், அந்த ரெண்டு படத்தில் எப்படி இவர் வச்சுருந்துருக்காரு அப்படின்னா, திரௌபதி படத்தில் நாடக காதல் செய்கிறாங்க குறிப்பிட்ட சமூக மக்கள், வெளிப்படையாக சொல்லணும்னா தலித் மக்கள் வந்து நாடக காதல் அப்படிங்கிற பேரில் வந்து மற்ற சமூகத்து பெண்களை ஏமாத்துறாங்க, பணத்தை பிடுங்குறாங்க, சொத்துக்களை அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான காட்சியை, பொய்யான ஒரு விஷயத்தை, நடக்காத ஒரு விஷயத்தை அவர் வந்து தன்னுடைய படத்தில் காமிச்சிருந்தார். அதில் சில தலைவர்களையே காமிச்சிருந்தார், இந்த தலைவர்களாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தார். அது அப்பட்டமான பொய் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நீ என்ன விஷயம்னா, இங்கே நாடகக்காத அப்படின்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கிறது இல்லை, அப்படி இருந்தால் கூட அது எல்லா சமூகத்திலும் இருக்குன்றதை முதல்ல ஒத்துக்கணும். ருத்ரதாண்டவம் அந்த படத்தில் அவர் நேரடியாக தோழர் திருமூலன் காந்தி, அண்ணன் திருமாவளவன், இன்னும் கம்யூனிஸ்ட்டுகள், தமிழ் தேசியவாதிகள், இப்படி நேரடியாக வந்து அவர் காட்சிப்படுத்துகிறார். என்ன காட்சிப்படுத்துகிறாருன்னா, இவங்க கஞ்சா வைக்கிறாங்கன்ற மாதிரி காட்சிப்படுத்துகிறார். இவர் எந்த அடிப்படையில் இப்படி காட்சி வச்சார், அதுக்கு முதல்ல அவர் பதில் சொல்லணும். இன்னொன்று, ஈழத்தமிழர்களுக்காக அரசியல் பேசக்கூடியவங்களாம் இந்த போதைப் பொருளை தான் விற்கிறாங்க, இந்த போதைப் பொருளுக்காக தான் ஈழ அரசியலே பேசுகிறாங்கன்ற அளவுக்கு ஒரு கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாங்க. தெரியலன்னு தெரியல, மற்றதுக்கெல்லாம் கொந்தளிப்பார் சீமான், இதுக்கு வாயை திறக்கலை. அதே மாதிரி அந்த ருத்ரதாண்டவம் படத்தில் கஞ்சா விற்பாங்க, கஞ்சா விற்கிற நபர்கள் ஆட்கள் எல்லாம் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, சென்னையில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் தான் கஞ்சா விற்பாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பார். இப்படியெல்லாம் மிகப்பெரிய வன்மத்தை, ஒரு காழ்ப்புணர்ச்சியை தன்னுடைய படங்களில் ஆமாம், ஆனால் அதை நீங்கள் பேசியிருக்கணும்ல, நீங்கள் அந்த படத்தில் ருத்ரதாண்டவம் படத்தில் என்ன காட்டுறீங்கன்னா, தலித் மக்கள் கிறிஸ்தவ மதம் மாறுறாங்க, கிறிஸ்தவ மதம் மாறினாலும் அவங்க தன்னை வந்து அப்படி அடையாளப்படுத்திக்கிறதுல, அங்கே இருக்க உரிமையில் பெற்றுக்கிறாங்க அப்படின் தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அப்போது நமக்கு என்ன கேள்வினா, வன்னிய சமூகத்தில் இருந்து கிறிஸ்தவ மதம் மாறினா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் படம் எடுக்கிறாருந்தான் என்ன செஞ்சுருக்கோம்னா, வன்னிய சமூகத்தில் இப்படி இருக்கிறாங்க, மதம் மாறினாலும், இந்து மதத்துலேருந்து மதம் மாறினாலும் அங்கே போய் அவங்க வன்னிய கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் வன்னியாக தான் இருக்காங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதை சொல்லாமல் தலித் மக்கள் சொல்கிறாரு, அதுதான் கேள்வி. இப்படி எல்லாம் அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு, இப்போ இந்த ஜெய்பீம் படம் வந்து இப்படி சொல்லியிருக்குது வன்னியர் மக்கள் இழிவுபடுத்துன்னு சொல்கிறது இல்லையா, இது வந்து ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்கிறேன். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்து மதத்தை அழிக்க பார்க்குறவங்கள நான் விமர்சிப்பேன். இவருக்கு ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்காது, தெரியலனா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். திருச்சியில் சிதம்பரம் கோவிலில் ஐயா ஆறுமுக ஓதுவார், அவர் வந்து திருச்சிற்றம்பலம் பாடணும் அப்படின்னு அங்கே போகிறார். நடராஜர் கோவிலுக்குள்ளே போக நுழைய முயற்சி செஞ்சார். அங்கே இருக்க அந்த மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூணூலன் இந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க, இவர் அடித்தே வெளியே அனுப்புகிறாங்க. யார், ஐயா ஆறுமுக ஓதுவாரை அடித்தே வெளியே அனுப்புகிறாங்க. அந்த ஆறுமுக ஓதுவார் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். இவர் சொல்கிறார்ல, இந்துக்கள் யாராவது இழிவுபடுத்தி பேசிட்டாலோ, இந்து மதத்தை அழிக்கிற யாரை நினச்சாலோ நான் பயங்கரமாக பொங்குவேன், அவங்களுக்கு தான் படம் எடுப்பேன், நான் விடமாட்டேன்னு இந்த இயக்குனர் சொல்கிறார் இல்லையா. இவர் சார்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஐயா ஆறுமுகம் ஓதுவார அந்த பார்ப்பனம் கூப்பிட்டு அடிச்சே வரட்டுச்சு, நீ கோவிலுக்கு வரக்கூடாது, நீ எப்படி திருச்சிற்றம்பலம் பாடலாம், நீ வன்னியர், நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியே தான் அடித்தான். எங்கே போன, நீ எங்கே போயிருந்தீங்க அப்போ? நீங்கள் வன்னியர்னு சொல்கிறீங்க, உங்கள் வன்னிய சமூகத்தை கோயிலுக்கு விட மாட்டேன்னு சொல்லி அங்கே இருக்க பார்ப்பான் அடிக்கிறான், அப்போ உனக்கு யார் எதிரி? அந்த நேரத்தில் அங்கே யார் தெரியுமா வந்தது? பாக்காய்க தோழர்கள், பெரியார் இயக்க தோழர்கள், பாமக வந்துச்சு, இப்போ இவர் சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க கூடுதலாக. இன்றைக்கி இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து எதிரியாக கட்டமைக்க பார்க்குறாரு வன்னிய சமூகத்துக்கு எதிராக, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்தவங்க நாடகக்கால் செய்கிறாங்க அப்படிலாம் காட்ட போகிறார் இல்லையா. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்னொன்று பெரியார் இயக்கங்கள்லாம் அவர் ரொம்ப மோசமாக காட்டுவார். அந்த கருப்பு சட்டை அடைந்த பெரியாரிஸ்ட்டுகளும் மாக்காயிக்கா தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களும் பாமகவும் சேர்ந்து தான் வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஆறுமுக ஓதுவாருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த வரலாறுலாம் இவருக்கு தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் வரலாறு எங்கேருந்து இருக்கிறாருன்னா, அர்ஜுன் சம்பத்து, ராம ரவிக்குமார், இப்படி இந்த அறிவு கிட்ட கூமுட்டைகள் இருந்தால் வரலாறு எடுத்துக்கிறார்.
இவங்க பேசுறதா விஷயம் எடுத்துட்டாரு. அதனால அவருக்கு அந்த வரலாறு தெரிய வாய்ப்பு இல்லை. அந்தோணி ராஜுங்கிறவரு அந்த படத்துல உண்மையான கேரக்டர் இருக்கு. இந்த படம் உண்மை சம்பவம் சொல்றாங்க, அந்தோணி ராஜுன்னு சொல்றாங்க. ஆனா படத்துல குருமூர்த்தி வைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இல்லங்க இல்லைங்க, அது வச்சாலும் தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து ஒரு இல்லைங்க இது சமூகத்தில் சிக்கலை உண்டாக்கும், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிங்க, அது வேண்டாம் தான், அதை வச்சிருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்னுடைய கருத்து. அது வந்து வன்னியர் சமூக மக்களுக்கு எதிராக போயிடும், அப்படி காட்டுறது தவறாக போயிடும் அப்படின்னா சரி, அது வைக்க வேண்டாம், அது வச்சது கூட தவறுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பழங்குடி சமுதாய மக்கள் இருக்காங்கல்ல, பழங்குடி மக்களை இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜாதிக்காரனும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், எல்லாராலேயுமே பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வன்னியர் சமூகம் வந்து டாமினேட்டிங் செஞ்சதே இல்லை பழங்குடி மக்களை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. வன்னியர்களால் மட்டும் இல்லை, தேவர், கவுண்டரு, பல்லர், பறையர், இன்னும் என்னென்ன ஜாதி இருக்குதோ அத்தனை ஜாதிகளாலுமே இங்கே பழங்குடி மக்கள் வந்து இழிவாக நடத்தப்பட்டிருக்காங்க, அடக்குமுறைக்கு உள்ளே இருக்காங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், பிற்படுத்தப்பட்ட மக்களாலும் பட்டியல் சமூக மக்களாலும் ரெண்டு பேராலையுமே பழங்குடி மக்கள் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதனால் இந்த இப்படி வச்சுட்டாங்கன்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்போ நீ என்னன்னா, இல்லை நீங்கள் யோக்கியனா இருந்தா அப்பா இப்போல்லாம் நான் செய்யவே இல்லைப்பா சொல்லணும்ல, இந்த மாதிரி சாதியை ஒடுக்கும்போது நாங்கள் செஞ்சதே இல்லைப்பான்னு சொல்லணும். நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை போய் பஸ்ஸை கொளுத்துறீங்க, பஸ்ஸை அடிக்கிறீங்க, இப்படி ஒரு வன்முறையாக நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரு சமூகத்தை வன்முறையாக கட்டமைக்கிற நீங்கள் தான், அப்புறம் இந்த பக்கம் வந்து எங்களை வன்முறையாக காட்டாதீங்கன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? கோவிந்தன் நியார் தெரியுமா, வன்னிய சமூகம் குறவ சமூக மக்களுக்காக போராடின கோவிந்தன் நியார் தெரியுமா, அவர் வன்னிய சமூகம். ஏ மடப்பையில, அவர் வன்னியர் இல்லை, அவர் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டதுனால தான் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்க குறவ சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது போய் நிற்கிறாரு. இன்னொன்று, அதே கோவிந்தன் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு, போய் பாருங்கள், ஏன் நீ வந்து குறவ சமூக மக்களுக்காக நீ இப்போ அரசியல் செய்கிற, இங்கே வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல மக்களுக்கான அரசியல் செய்யக்கூடாது, இது வந்து வன்னியர் பெல்ட்டு, வன்னியர் அரசு தான் செய்யணும்னு சொல்லி கோவிந்தனை மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டலுக்காக தான் அவர் கல்யாணமே செய்யாமல் இருந்திருக்காரு. இவர் சொல்கிறார்ல, குறவ சமுதாய மக்களுக்காக வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கோவிந்தன் என்கிறவர் வந்து திருமணமே செஞ்சுக்காமல் இருந்தார்னு, அவர் அதுக்காக செஞ்சுக்காமல் இல்லை. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சாதி வீரர்கள், அது பாமகவை சேர்ந்தவோட இருக்கலாம் எனக்கு தெரியல, அவர்கள் மிரட்டலால் தான் அவர் வந்து திருமணமே செஞ்சுக்காமல் இருக்காரு. இதை சொல்லு, இதை சொல்கிற உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கோவிந்தனை வந்து இவங்க வன்னியராக பார்க்கல, அவரை கம்யூனிஸ்ட்டாக பார்க்குறாங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு இதே புலப்பா போச்சுரா, அப்படி குறவ சமூக மக்களுக்காக போராடுறா, நம்ம இங்கே டாமினேட்டிங் செஞ்சுட்ருக்கோம், ஆதிக்கு செஞ்சுட்ருக்கோம், இதுக்கு தொல்லையாக இருக்கானேன்னு சொல்லி தான் அந்த கம்யூனிஸ்ட் தோழரை வந்து அவன் மிரட்டுறான், அவரை கொலை செய்ய திட்டமிடுறான். அதனால தான் அவர் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிறாரு. சூர்யாவுக்கும் பழங்குடி மக்களுக்கும் நேரடி எந்த சம்மந்தமும் இல்லை. பின்ன ஏன்னா சூர்யா வந்து உணர்வுபூர்வமாக அந்த படத்தை பழங்குடி மக்களுக்காக அந்த படத்தை எடுத்துக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய் எடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கிட்ட பழங்குடி மக்களுக்காக நலத்திட்டத்துக்காக கொடுத்துருக்காரு, நிதி உதவியை கொடுத்துருக்காரு. வன்னியர் சமூக மக்கள்கிட்ட க்ரௌடு ஃபண்டு பண்ணி தான், அல்லது இன்னும் சில பேர்கிட்ட அவருக்கு ஆதரவான சமூக மக்கள்கிட்ட ஆட்கள்கிட்ட க்ரௌடு ஃபண்டிங் பணத்தை வசூல் செஞ்சு தான் இவர் வந்து இந்த திரௌபதி, ருத்ரதாண்டவம் போன்ற படங்கள்லாம் எடுக்கிறாரு. அப்போ அதில் ஒரு லாபம் வந்திருக்கு இல்லையா, படம் ஓடலை அப்படின்னு சொன்னால் படம் ஓடிச்சே, பல கோடி வசூல் பண்ணிச்சேன்னு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. பல கோடி வசூல் பண்ணிச்சில மக்கள்கிட்ட, வன்னியர் சமூக மக்கள்கிட்ட இருந்து நீ பணத்தை வசூல் செஞ்சுருக்க, அந்த படம் ஓடி இருக்குது, அந்த பணத்தில் வன்னிய சமூக மக்களுக்காக அல்லது வள்ளிய சமூக மாணவர்களுக்காக நீ ஏதாவது நிதி செஞ்சுருக்கியா, நிதி கொடுத்துருக்கியா சொல்லணும்ல? அதை குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் அப்புறம் நீ வந்துட்டு சூர்யாவை குறை சொல்கிறது, வன்மத்தோடு இருக்காங்கன்ற சொல்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு நேர்மை கூட இல்லை உங்ககிட்ட. நீங்கள் சொல்கிறீங்க, கௌதம் கூட நீங்கள் பண்ணிக்கிற அவர் தெரியும், உங்களுக்கு தமிழ் தேசிய வகையாக எல்லா சமூகத்துக்கு அப்புறம் பல்வேறு முறை உணர்ந்து அவரும் சொல்கிறார் இல்லையா, அந்த இடத்துல வந்து வைக்க வேண்டிய அவசியம் வருது, காரண்டர் வைக்க வேண்டிய அவசியம் மோகன் போன்ற ஆட்கள் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மோகன் போன்ற ஆட்கள் வந்து மூளை முழுக்க சாதி நிறைஞ்ச ஆட்கள், அவங்க வந்து இது ஏன் வந்துச்சு, அது எப்படி இந்த அக்னி சட்டி அப்படி அந்த காட்சியை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அண்ணன் கௌதமன் போன்றவர்கள் பேசுறது நமக்கு பெரிய ஆச்சரியமாக ஏற்படுத்துது. ஏன்னா அது வந்து எப்படிங்க அந்த அக்னி சட்டியை வைக்கலாம் அப்படின்றது அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு. ஏன் வச்சிங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அது வந்து குருமூர்த்தின்ற பேரை ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிற காரணம்னா, அக்னி சட்டி வந்து வன்னியர் சங்கத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட விரும்புகிறார். நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, அண்ணன் கௌதமன் நல்லா படித்த ஒரு இயக்குனராக சந்திரக்காடுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சீரியல், நான் சின்ன வயசில் ரொம்ப பார்த்துருக்குறேன், அற்புதமான படைப்பெல்லாம் கொடுத்தவர். அவர் யோசிச்சிருந்தார்னா, இயல்பாக கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன்னு வச்சுங்களேன், ஒரு உரிமையில் கூட கேட்குறேன், அக்னி சட்டியிலேருந்து ஒரு மனசு பறக்க முடியுமா, இது அறிவியலோட ஒத்து போகுமா, அறிவியலுக்கே முரணானது இல்லையா,
இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க முதல்ல. அண்ணன் கௌதமன் அவர்கள் வந்து அக்னி சட்டியிலிருந்து பிறந்தார்கள், மனிதர்கள் பிறந்தார்கள், அக்னியிலிருந்து மனிதர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாரா? இல்லை இல்லை, நான் அதை வர நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவர் சொல்கிறதுல எனக்கு புரியுது அது வந்து மோதலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அப்படி பார்க்கல. இப்போ இந்த இயக்குனர் இருக்கார், ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அந்த ரெண்டு படத்துலையுமே அண்ணன் திருமாவளவனை இழிவுபடுத்தியிருக்காங்க, தோழர் திருமுருகன் காந்தியை இழிவுபடுத்தியிருக்காங்க, தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் இழிவுபடுத்தியிருக்காங்க, ஈழத்துக்காக அரசியல் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் கஞ்சா வியாபாரி போன்று காமிச்சிருக்காங்க. அண்ணன் கௌதமன் அவர்கள் வந்து தமிழ் தேசியவாதி, ஈழத்தமிழர்களுக்காக நிறைய போராடியிருக்காரு, அதை பேசியிருக்கார். அப்படிப்பட்ட இயக்குனர் அண்ணன் கௌதமன் வந்து ஏன் இதை கண்டிக்க மாட்டார் எனக்கு தெரியலை. ஏன் மோகனை வந்து ஒரு இந்த ஜெய்பீம் படத்தில் வந்து ஒன் இல்லை 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 அதான் இந்த ஜெய்பீம் படத்தில் அந்த கேலண்டர் வச்சு தப்புன்னு சொல்கிறார் இல்லையா, அது அண்ணனோட கருத்தை நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஏற்றுக்குறோம், அதை வச்சு தவறாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த பக்கம் ஈழத்துக்கு அரசியல் செய்கிறவங்க அனைவரும் போதை மருந்து கடத்துகிறாங்கன்னு ஒருத்தர் படம் எடுத்திருக்காரே, அதையே நீங்கள் விமர்சிக்கலை, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதே ஒரு நபர் எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது. இன்னொன்று அந்த மோகன் என்கிற இயக்குனர் வந்து நான் வன்னிய சமூக மக்களுக்காக அத்தாரிட்டி மாதிரி தான் தன்னை காமிச்சுட்டு வர்றாரு. அவர் அப்படி ஒரு படம் எடுத்திருக்காருல்ல, அப்போ நீங்கள் முதல்ல அதை கண்டிக்கணுமா இல்லையா? அவருடைய படத்தில் தலித் மக்களுக்கு எதிரான காட்சி வருது, விடுதலை கட்சிக்கு எதிரான காட்சியில் வருது, தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிரான காட்சி வருது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான காட்சி வருது, பெரியாரிஸ்ட்டுகளை வேறு மாதிரி காட்டுற காட்சிகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் அண்ணன் கௌதம் வந்து ஏற்றுக்கிறாரா அல்லது ஏன் ஏன் கண்டிக்கலை? அவர் படமே பார்க்கலங்கிறாரு, ஆனாலும் இல்லை. அப்போ அதான் நம்ம கேள்வி வருது, அந்த ரெண்டு படத்தை நீங்கள் பார்க்கலை, ஜெய்பீம் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க மகிழ்ச்சி, அந்த ரெண்டு படம் இந்த மோகனோட படம், இந்த படத்தை விமர்சனம் சமூக வலைதளம் நிறைய எழுந்துச்சுல்ல, சமூக வலைதளம் இல்லை நீங்கள் அத்தனை சேனல்கள் பேசினாங்க, இதில் வந்து தலித் மக்கள் எதிரான காட்சிகள் இருக்குது, நாடக காதல் செய்கிறாங்கன்னு இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் அதை கடிச்சு அதுக்காக அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கணும்ல. மோகன் என்கிற ஒரு இயக்குனர் வன்னிய சமூகத்துக்கு தன்னை அடையாளமாக இல்லை அத்தாரிட்டியாக காமிச்சுக்கிட்டு ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்த மாதிரி காட்சி வச்சுருக்காரு, இது இரண்டு சமூகங்களுக்கிடையே முரணம் உண்டாக்கலையா? இது அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு தெரியலையா? இது என்னுடைய கேள்வி. நீங்கள் உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அப்படிங்கிற உரிமையோடு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடங்களில் முரண்படுறோம். எனக்கு அதுதான் கேள்வி. இப்போ இந்த இது வந்து ரெண்டு சமூகங்களுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்குறது இல்லையா? இயக்குனர் மோகன் செய்கிற வேலை தொடர்ச்சியாக ரெண்டு படங்கள் இருக்கார், ரெண்டு படங்களுமே பட்டியல் சமூகத்துக்கு எதிராக அப்படி தான் காமிச்சிருக்காரு. இதுத்தானே இந்த எனக்கு தெரிஞ்சுங்க, அந்த படம் நீங்கள் சொல்கிற அந்த அக்னி சட்டி வச்சுருக்க அந்த சீன் ஒரு ரெண்டு செகண்ட் இல்லை மூணு செகண்ட் இருக்குமா? ஒரு மூணு செகண்டுக்காக அண்ணன் கௌதம் வந்து பார்த்திங்களா, இது வந்து இப்படி ஒரு சதியை உண்டாக்குறாங்க, இப்படி ஒரு காட்சி வச்சுருக்கக்கூடாது, இன்னும் கூடுதலாக சொல்கிறாங்க அந்த இயக்குனர் வந்து தமிழர் இல்லாதவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இது வந்து இரண்டு சமூகங்களுக்கிடையே அல்லது தமிழ் சமூகம் அவர் சொல்கிற தமிழ் சாதிகளுக்கிடையே முரணம் உண்டாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரெண்டு மூணு நிமிஷம் காட்சி தமிழ் சமூகத்துக்கிடையே முரணம் உண்டாக்குதான். ஆனால் ரெண்டு படம், ரெண்டு படமே கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் படம், ரெண்டரை மணி நேரம் படமே ரெண்டரை மணி நேரம் முழுக்கவே பட்டியல் சமூகத்துக்கு எதிராக தான் காட்சி வச்சிருக்காரு இந்த மோகன். அது பகைமையை உண்டாக்கலையா? அது பகைமையை வந்து நீடிக்க வைக்கலையா? அதையும் அண்ணன் பேச மாட்டாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் வந்து அண்ணன் கௌதமன் அவர்கள் சாதியவாதி அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சூர்யா படத்தில் இப்படி ஒரு காட்சி வச்சுருக்கிறாங்க, இது வந்து இப்படி இருக்குது வன்னிய சமூகத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லக்கூடியவர் மோகன் எடுத்த படத்தை மட்டும் ஏன் பேசலை? இல்லை நீங்கள் அதில் வந்து வன்னியராக இருந்தால் வன்னியில் காட்டும்பா அப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா, அந்தளவுக்கு நான் பாராட்டுறேன். ஆனால் வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள், தன்னை அந்த சமூகத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி காமிக்கிற ஒரு ஆள் வந்து தொடர்ந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பேசும்போது அண்ணன் அதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இப்போது இந்த ரெண்டு சமூகங்களுக்கிடையே பிரச்சனையை மோதலை உருவாக்குவதற்கு அல்லது அந்த மோதலை வளர்ப்பதற்கு காரணம் இந்த இயக்குனர் மோகனா இல்லை திராவிடமா? எதுக்கெடுத்தாலும் திராவிடம் தான் காரணம், திராவிடம் தான் காரணம் நீங்கள் சொல்லுவீங்கல்ல. இந்த படத்தை திராவிடம் தான் எடுக்க சொல்லிச்சா இல்லை திராவிட கட்சிகள் தான் இப்போ இயக்குனர் மோகனுக்கு பண்டு கொடுத்து நீ இந்த மாதிரி ரெண்டு சமூகத்துக்குடைய பிளவு உண்டாக்குப்பான்னு சொன்னாங்களா? இல்லை, நீ நேர்மையாக பேசணும். இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் ரஞ்சித்து, வெற்றிமாறன் இவங்கெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னா, எந்த சமூகத்தையாவது நேர்மையாக சொல்ல சொல்லுங்க, எந்த சமூகத்தையாவது இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களா? இல்லை. பட்டியல் சமூக மக்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்களோ அதை மட்டும்தான் பதிவு செய்கிறாங்க. நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்
அந்த பிரச்சனையை சொல்கிறேன் அப்படிங்கிறதே உங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னா அது எப்படி ஒரு பார்வையாக இருக்கும், அது எப்படி தமிழ் தேசியமாக இருக்கும், இது எப்படி தமிழர் ஒற்றுமையை வந்து உருவாக்கும்? பொது படத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த படம் பார்க்கல, ஆனால் அந்த படத்தில் ஒரு நாடக உண்மையாக பொய்யா உண்மைங்கிறாரு, அது அந்த உண்மையும் இருக்குது அப்படின்றாரு. ஆக திரௌபதியோட நான் நியாயம் நடக்க மாட்டேன், அதே சமயத்தில் அந்த திரௌபதியோட நேர்கேட்ட படம் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து அதை ஆதரிக்கிறது தான். ஏன்னா எப்படி இதை சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. நாடக காதல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே சொன்னது தான். ஒரு ஒரு தலித் இளைஞர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செஞ்சுக்கும் போது அது நாடக காதல் அப்படின்னு சொல்கிறாங்க, பணத்துக்காக திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறபடி அப்படியே இருக்கட்டும், அது ஒன்று ரெண்டு தான் நடந்திருக்கும், ஆனால் அப்படி பரவாயில்ல எல்லா பக்கமும் நடக்கலை, ஒன்று ரெண்டு தான் நடந்திருக்குது. இது ஒரே சமூகத்தில் நடக்கலையா? நிச்சயமாக நடக்குது. நீங்கள் ஒரே சமூகத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, ஒரே ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்களே, ஓப்பனாக சொன்னோம்னா ஒரே ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்களே, அவங்க எப்படி செய்கிறாங்க? அந்த பெண்ணு கஷ்டப்படுது, அந்த பெண்ணு மாற்றுத்திறனாக இருக்குது அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களா? இல்லை, அந்த பொண்ணுக்கு எத்தனை லட்சம் சொத்து இருக்குது, எத்தனை கோடி சொத்து இருக்குது, அந்த பொண்ணு வீட்டில் எத்தனை எவ்வளோ நகை போடுவாங்க, எவ்வளோ சீர்வரிசை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்து தானே அந்த பொண்ணை நீங்கள் ஒரே ஜாதியை சேர்ந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்போ இதை நாடக கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கலாமா? நாடக காதல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, அது வந்து திட்டமிட்டலாம் எங்கேயும் நடக்கலை. அதுக்கு வேறு சில அரசியல் காரணங்கள் இருக்கும், அது ஒன்று நடத்து நடக்கும். அதே மாதிரி நாடக காதல் சொல்கிறத செய்தவங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இல்லை. நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பட்டியல் சமூக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரென்னா இங்கே வந்து தன்னை ஆதிக்க ஜாதின்னு சொல்லக்கூடிய சமூகத்தவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல வன்கொடுமை வழக்குகள் இருக்குது, பல பாலியல் கொடுமைகள் நடந்திருக்குது, பல பண்ணையார்கள் பல ஜமீன்தார்கள் அவங்க தோட்டத்தில் வேலை பார்க்குற பல தலித் பெண்களை வன்முறை வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க. பல விஷயங்கள் வந்து அந்த ஊர் கட்ட பஞ்சாயத்தை தாண்டாது, அந்த ஊர் பஞ்சாயத்தை தாண்டாது, காவல் நிலையத்துக்கு வராது, இப்படி நிறைய வழக்குகள் இருக்கு. என்னதான் சொல்ல வரீங்க? இல்லைங்க, எனக்கு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எச்ராஜா பதறதில்ல, இயக்குனர் மோகன் பதறதில்ல ஒரு நியாயம் இருக்குது. எச்ராஜா சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த மொழி வேண்டான்னு சொன்னார், இந்தி மொழி வேண்டான்னு சொன்னார், ஆனால் அஞ்சு மொழியில் தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அறிவு கட்டத்தனமாக ஒரு பதிவு போட்டிருந்தார். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு காட்சி இருந்துச்சு, இந்தி பேசுகிறவரை பிரகாஷ்ராஜ் அடிக்கிறாரு தமிழ் பேசுன்னு சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப மோசமானது இல்லையான்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் நிச்சயமாக வரவேற்கிறோம். டிவி படத்தை வந்து இவங்க விமர்சித்தாலோ அதை பார்த்து கோவப்பட்டாலோ எந்த ஆச்சரியமும் இல்லை. அதே மாதிரி தான் அந்த இயக்குனர் மோகன் அப்படிங்கிறவரும், அவர் வந்து இந்த படத்தை பார்த்து பொங்குறதுல நமக்கு வந்து எந்த ஆச்சரியமும் வருத்தமும் இல்லை. ஆனால் அண்ணன் கௌதமன் வந்து இதை பார்த்துட்டு வந்து இந்த இவ்வளவு ஆக்ரோஷப்பட வேண்டியது இல்லைதா அப்படின்னு தான் என்னோடய கருத்தாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆக்ரோஷப்படுறதுக்கு கோவப்படுறதுக்கு இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கேலண்டரில் ஒரு படம் போட்டாங்க அதனால தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது தேவையற்றது.